வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நம்ம 1/10/2018க்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை பத்தி பார்க்க போறோம். முதல்ல இந்திய நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். போக்குவரத்து வாகனங்களுக்கான உயிரி எரிவாயு அதாவது கம்ப்ரசஸ் பயோகேஸ் உற்பத்திக்கான ஆலைகளை அமைக்கும் புதிய திட்டத்தினை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதுடெல்லியில் அக்டோபர் 1 அன்று தொடங்கியுள்ளார். இதுக்கு வந்து சத்தாட் அதாவது சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவோர்ட் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதன் மூலம் புதிய எரிவாயு உற்பத்தி திட்டம் போக்குவரத்து வாகனங்களுக்கு மாற்று எரிவாயுவை தங்கு தடையின்றி அளிக்க வகை செய்யும். நிலைத்த மேம்பாட்டு இலக்குகளை அடைவதில் இந்தியாவின் நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவதற்காக 2018லிருந்து 2022க்கான நிலைத்த கட்டமைப்பு ஒப்பந்த நிதி ஆயோக் அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் 2018-2022 கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் யார் யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்கின் முதன்மை நிர்வாக அலுவலரான அமிதாப் காண்டும், இந்தியாவில் உள்ள ஐநாவின் ஒருங்கிணைப்பாளரான யூரி அஃபானாசேவ் அவர்களும் கையெழுத்திட்டுள்ளனர். இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சவுபாட்டியாவில் நடைபெற்று வந்த இந்திய இராணுவத்தினர் மற்றும் அமெரிக்க இராணுவத்தின் முதல் படைப்பிரிவை சார்ந்த 23வது காலார் படைப்பிரிவு ஆகிய இந்திய அமெரிக்க கூட்டுறவு இராணுவ பயிற்சிக்கான யூத் அபியாஸ் அப்படிங்கிற பயிற்சி 29ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 29ஆம் தேதி நிறைவு பெற்றது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்க இராணுவ பசிபிக் கூட்டு திட்டத்தின் கீழ் 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பயிற்சி தற்போது 14வது ஆண்டாக நடைபெற்று வருது. இதுக்கு வந்து யூத் அபியாஸ் போர் பயிற்சி என்ற பெயரில் நடத்திட்டு வராங்க. 3 நாள் நடைபெறும் சர்வதேச மாநாடான ஸ்மார்ட் சிட்டி எக்ஸ்போ இந்தியா 2018ஆம் ஆண்டுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தலைநகரான ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. இம்மாநாட்டின் சிறந்த ஸ்மார்ட் சிட்டிக்கான விருது ஒடிசா மாநிலத்தின் தலைநகர் புவனேஸ்வருக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள ரயில்வே பாரம்பரிய இடங்களை ரயில்வே அமைச்சகம் மற்றும் கூகுள் கலை கலாச்சார நிறுவனம் இணைந்து டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தை டெல்லியில் தொடங்கியுள்ளனர். இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தி ரயில்வேஸ் லைஃப் லைன் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா, யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களா நிறுவப்பட்ட சில ரயில்வேக்கள் வந்து அங்க காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஊட்டி மலை ரயில்வே, கால்கா ஷிம்லா ரயில்வே, டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே மற்றும் காங்க்ரா வேலி ரயில்வே ஆகியன அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்தது உலக நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். காச நோயான டியூபர்குலோசிஸை முற்றிலுமா ஒழிக்க இந்தியாவோட அமெரிக்கா இணைந்துள்ளது. பொது மற்றும் தனியார் துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து யூசைட் அண்ட் இந்தியா அண்ட் டிபி அலையன்ஸ் என்னும் கூட்டமைப்பை நியூயார்க்கில் இந்திய சுகாதாரத்துறையின் அமைச்சரான ஜே பி நாடா மற்றும் அமெரிக்காவின் மார்க் கிரீன் அவர்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது. இதுல யூ சைட் அப்படின்னு சொன்னேன், அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான். இதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் மார்க் கிரீன். இது நிறுவனது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜே எஃப் கென்னடி அவர்கள், அதாவது ஃபார்மர் பிரசிடென்டான ஜான் எஃப் கென்னடி தான் இதோட ஃபவுண்டர். ஓகேவா? அடுத்தது விளையாட்டு நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். துருக்கியில் உள்ள சாம்சன் நகரில் நடைபெற்று வரும் உலக கோப்பை வில்வித்தை போட்டியில் அதாவது ஆர்ச்சரி வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பெண்களுக்கான ரிகர்வ் தனிநபர் பிரிவில் இந்திய வீராங்கனையான தீபிகா குமாரி வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். தீபிகா குமாரியை பத்தி சில குறிப்பு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜார்க்கண்டை சார்ந்த தீபிகா குமாரி உலக கோப்பை பட்டியல் பெற்ற 5வது பதக்கம் இதுவாகும். அடுத்தது விருதுகளை பத்தி பார்க்கலாம். பாரதிய வித்யா பவன் அமைப்பின் மூலம் வழங்கப்படும் மிக உயரிய விருதான தமிழ் மாமணி விருது எழுத்தாளர் கா ரத்தினம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழகத்தின் பறவைகள் எனும் நூல் இவருடைய ரொம்ப முக்கியமான நூலாகும். அடுத்தது முக்கிய தினங்களை பத்தி பார்க்கலாம். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் அதாவது இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே செப்டம்பர் 30ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நாடுகளுக்கிடையே அமைதிக்கான புரிதல் மற்றும் அபிவிருத்தி ஆகியவற்றை வளர்ப்பதில் மொழி வல்லுநர்களுக்கான பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதனுடைய தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் ப்ரமோட்டிங் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் இன் சேஞ்சிங் டைம்ஸ். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னாலும், நிறைய நோட்டிபிகேஷன் பத்தின டீடைல்ஸும் நாங்க கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னாலும் நீங்க வந்து விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யார் யார் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட்.